ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புக் பேக் பார்த்துட்டு வரோம். நைட்ரோ காம்பவுண்ட்ஸில் இன்றைக்கி செகண்ட் க்வெஸ்டின் இல்லை என்ன சொல்லிக்கோங்கன்னா, தேர் ஆர் டூ ஐசோமர்ஸ் வித் ஃபார்முலா CH3NO2. ஹவ் வில் யூ டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் தம்? அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த ஃபார்முலாவில் ரெண்டு ஐசோமர்ஸ் இருக்குது, அந்த ஐசோமர்ஸை நீ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஓகே, அதை எப்படி வேறுபடுத்தி நம்ம பார்க்கலான்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, ஹெச் அப்புறம் பிரித்து எழுதிக்கிறேன். இந்த NO2 இருக்குல்ல, இது எப்படி எழுதுறேன்னா, என் டபுள் பாண்ட் ஓ. இந்த ஏரோ மார்க் போடுறது வந்து கோஆர்டினேஷன் பாண்ட், அதாவது ஈதல் சகப்பிணைப்பை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த பாண்ட் போடுறாங்க. ஓகே, பாருங்கள், இந்த கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து NO2, அது ஆட் ஆயிருக்க கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன். ஓகே, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்க ஒரு காம்பவுண்ட் வந்து டேட்டோமெரிசம்த்துக்கு வந்து பாசிபிள். ஓகே, அதாவது இயங்குச்சமநிலை மாற்றியத்துக்கு அது பாசிபிளாக இருக்கும். ஓகே, அதில் என்ன இதில் தீம்னா, மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆட்டமில் இருக்க ஹைட்ரஜன் தேர்ட் ஆட்டமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அதுதான் இதோட கான்செப்ட். அப்போ பாருங்கள், அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இது 1, 2, 3 லெட், இது ரெண்டுமே ஆக்சிஜன் தான். ஸோ அப்படின்னா இதை வச்சு, இது 1, இது 2, இது 3. ஓகே, அப்போ 1 இருக்க ஹைட்ரஜன் வந்து 3 ஷிஃப்ட் ஆக போகுது. ஓகே, அப்படின்னா எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த ப்ராசஸ் பேர் என்னது, டேட்டோமெரிசிஸ், அதாவது இயங்குச்சமநிலை மாற்றியமாதல். ஓகே, அப்படின்னா CH2, இந்த ஹெச் போயிடுச்சுன்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும், இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். அப்படின்னா இங்கே மைனஸ் சார்ஜ் வரும்போது அந்த ஹெச் ப்ளஸ் போய் இங்கே ஆட் ஆகும். ஓகே, NOOH. ஓகே, இதோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இதோட நேம் பார்த்தீங்கன்னா நைட்ரோ. எத்தனை கார்பன் இருக்குது, ஒரு கார்பன் இருக்குது, அப்படின்னா நைட்ரோ மீத்தேன். ஆனால் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, சி ஃபார்ம், இது வந்து நைட்ரோ ஃபார்ம். ஓகே, இதோட நேம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் கார்பன் 1 தான், அப்படின்னா ஸோ மெத்தில் நைட்ரைட், இது வந்து நைட்ரோ மீத்தே, இது வந்து மெத்தில் நைட்ரைட். ஆனால் சிம்பிளாக நம்ம வச்சு நான் வச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தோம்னா, இது நைட்ரோ ஃபார்ம், இது அசி ஃபார்ம். ஓகே, அப்போ இது ரெண்டும் எப்படி, நைட்ரோ ஃபார்மே அசி ஃபார்மே நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் வந்து இது பார்த்திங்கன்னா ப்ரைமரி நைட்ரோ அல்கேன். ஓகே, ஒரு கார்பன் தான் இருக்குது. ஓகே, ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குது, RNO2 தான் இருக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா இதுக்கு இது பாசிபிள்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரைமரி நைட்ரோ அல்கேன் அண்ட் செகண்டரி நைட்ரோ அல்கேன் வந்து டேட்டோமெரிசம் ப்ராசஸ்க்கு வந்து பாசிபிள், நாட் பாசிபிள் இன் ரஸ்ஸர் நைட்ரோ அல்கேன்ஸ். ஓகே, நைட்ரோ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லெஸ் ஆசிட்டிக்காக இருக்கும். ஓகே, குறைந்த அமிலத்தன்மை, ஆனால் அது வந்து மோர் ஆசிட்டிக், அதிக அமிலத்தன்மை. ஓகே, செகண்ட் இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிசால்வ் இன் NaOH ஸ்லோலி. ஓகே, நைட்ரோ அல்கைன்ஸ் வந்து NaOHஓட சோடியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணோம்னா ஸ்லோவாக ட்ரீட் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசால்சின், இதோட ஆப்போசிட் தான், NaOH இன்ஸ்டன்ட்லி, உடனடியாக போட்ட செகண்டே ரியாக்ட் ஆயிரும். ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா FeCl3ஓட ட்ரீட் ஆக போகுது. அதுக்கு என்ன செய்யணும்னா, டீகலரைஸ் பண்ணிடும், அதை டிகலரைஸ் FeCl3 சொல்யூஷன். இது வந்து என்ன கலர், பர்பிள் கலராக இருக்குமா, அதை டீகலரைஸ் பண்ணிடும். ஓகே, இதை என்ன செய்யும்னா, வித் FeCl3 கிவ்ஸ் ரெட்டிஷ் ப்ரௌனை வந்து, சாரி, பர்பிள் கலரை வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக மாற்றிடும். ஓகே,
நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் ஸ்லோ. இதுக்கு ஆப்போசிட் அப்படி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் ஹை. ஓகே, ஸோ அந்த நாலு பாயிண்டில் தான் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.